ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனலாக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளுக்கு பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோகோனட் கேண்டி பார், அதாவது தேங்காய் மிட்டாய். நான் வந்து இதை டெசிகேட்டட் கோகோனட்டில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கோகோனட் எடுத்து துருவி அதை கடையில் போட்டு லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை. அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையோட பாகுப்பதம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற அளவுக்கு வந்தால் போதும், ஒரு கம்பி பதம் தேவையில்லை. இந்த சர்க்கரை கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு துளிகள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா அரை கப் கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நல்லா சர்க்கரை பாகில் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். அவ்வளோதான், சர்க்கரை பாகில் தேங்காய் தூள்லாம் சேர்ந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயை. இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் இந்த தேங்காய் இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டு அதை நல்லா அமுத்தி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமைக்க கொடுத்துட்டு இந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே கத்தியை வச்சு கீரல் போட்டுடுங்க. இதை அலங்காரத்துக்காக முந்திரி பருப்போடு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி கீரல் போட்டுடுங்க. அவ்வளோதான், அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப்டர் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே எவ்வளோ அழகாக வெளியே வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக குழந்தைங்க கேட்டால் டக் டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்கு ஹஷ்வந்த் வராரு. Hi friends, welcome to our channel அற்புத சமையல். நான் உங்க அஸ்வந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோகோனட் கேண்டி பார் செஞ்சிருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்து என்னோட கமெண்ட் நான் சொல்றேன். சூப்பரா இருக்கு friends, கோகோனட் கேண்டி பார். அந்த கோகோனட்டோட இது டேஸ்ட் எல்லாம் சூப்பரா தெரியுது. கேண்டி பார் சூப்பரா இருக்கு. உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அற்புத சமையல் சேனலை. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.